சமூக செயற்பாட்டாளர் மற்றும் செம்மை நெறியின் பொறுப்பாளர் திரு கு சிவபிரகாசம் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் சீர் செல்வி. வணக்கங்க அண்ணா. வணக்கம். உங்களுக்கு ஆசான் அவர்களை சிறு வயதுல இருந்தே தெரியும், ஏன்னா மணியரசன் ஐயாவோடு இணைந்து செயலாற்றி இருக்கீங்க. உங்களுக்கும் ஆசானுக்கும் உள்ள உறவு பற்றி சொல்லுங்க. இப்போ நான் 1985களிலே ஒரு மணியரசன் அமைப்புல இணைஞ்சிட்டேன். இணைஞ்சு செயல்பட்டு இருக்கும்போது அப்பப்ப தஞ்சாவூர் அமைப்பு நிகழ்வுகளுக்கு அங்க போவோம், தஞ்சாவூர் போவோம். அப்பெல்லாம் சின்னமன்னை சிறு வயதுல சந்திச்சிருக்கேன். துடிப்பா இருப்பாப்ல, எங்களோட சேர்ந்து முழக்கம் போடுவாப்ல. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல ஒரு போராட்டம்னு வச்சுங்களேன், எங்களோட சேர்ந்து முழக்கம் போடுவாப்ல. சிறு வயதுலயே ஒரு சுறுசுறுப்பா ஒரு துடிப்பா இருப்பாப்ல. அப்புறம் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, கல்லூரி பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சிதம்பரம்லாம் வருவாப்ல. சிதம்பரத்துல ஒரு நிகழ்வு அப்படின்னா கலந்துகிறதுக்கு வருவாப்ல. அப்புறம் ஒரு நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளரா அவரை அழைச்சோம். ஆமா, அந்த தீண்டாமை ஒழிப்பு பிரச்சார பயணத்துக்கு மிதிவண்டி பயணம் வந்து அதுக்கு அவரை அழைச்சிருந்தோம். அவரு அவ்வளவு இளம் வயதுல பெருந்தேறி வந்துட்டாருங்க. சிதம்பரம் வந்துட்டு எங்களோட மிதிவண்டியில பயணம் பண்றாரு. அவரு முழக்கம் போடுறாரு, நாங்கெல்லாம் அதிர்ந்துட்டோம். நாங்கெல்லாம் சாதி பெயரை சொல்லாதே, இழிவை தேடி கொள்ளாதேன்னு போட்டாப்ல. அப்படி ஒரு முழக்கம் போட்டு அவரு மக்கள் மத்தியில அவர் பிரச்சாரம் பண்ணாரு. நல்ல எழுச்சியா இருந்தது அது. சிறு வயதுல இருந்து தெரியும். அப்புறம் ஒரு மணியரசன் ஐயா ஒரு குறிக்கோள் வச்சாரு, இந்த மாதிரி சரியா படிக்க மாட்டேங்கிறாப்ல, தொழில் சொல்லிக் கொடுங்க, அவங்களோட அழிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில அவரு சென்னைக்கெல்லாம் அழைச்சிட்டு போங்க. சென்னைக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு தொடர்பு உள்ள வணிக நிறுவனங்கள் எல்லாம் போய் காமிச்சு இங்க ஏதாவது வாங்குறோம், இந்த பொருள் எல்லாம் இங்க வாங்குறோம் சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு ஆர்டர் எடுப்புமேன்ட்டு நானும் தஞ்சாவூர் போய் அவரோட சேர்ந்து தஞ்சாவூர்ல பெரிய நிறுவனங்கள்ல எல்லாம் போய் விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு, நேம் போர்டு இதெல்லாம் ஆர்டர் எடுப்போம். ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் அப்படியே எடுத்துட்டு சென்னைக்கு போவோம். சென்னைக்கு போய் அங்கே பணி நிறைவு செய்து இங்க வந்து தஞ்சாவூர்ல கொடுப்போம். கொஞ்சம் சிறு காலம் தான், ஒரு 3 மாசம் தான். அதுக்கப்புறம் வேற துறைக்கு போயிட்டாப்ல. பத்திரிகைக்கு அந்த குமுதம் பத்திரிகைக்கு போயிட்டாப்ல நினைக்கிறேன். பழம் களம் கண்டவர் பத்திரிகை. அப்புறம் புது அமைப்புகள், அப்புறம் வணிகம், அப்புறம் மருத்துவம் அப்படின்னு சொல்லி அவதான் உங்களுக்கு தெரியும். பல்முகம் ஆளுமை, அதாவது ஆளுமை ஒரு சிலருக்கு இருக்கும். பன்முகம் ஆளுமைனா ஒரு சிந்தமன சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஒரு அவங்க வீட்டுக்கு நிகழ்வுக்கு தஞ்சாவூர் போனா அவங்க வீட்டுக்கு போவோம், இங்க வந்து எங்க வீட்டுக்கு வருவாப்ல. அப்படி ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு நெருக்கமா பழகிட்டு இருந்தோம். நல்ல அனுபவம் அது. ரெண்டாயிரத்தி 2016 இருந்து ஒரு 4 வருடம் ஆசான் வந்து சிதம்பரத்துல உங்க வீட்டுல இருந்து வார ஒரு நாள் பொதுமக்கள் பலருக்கு உடல் நல வழிகாட்டல்களை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. இதனால நிறைய பேர் பயனடைந்தாங்க. இது பற்றி சொல்லுங்க. ஆமாமா, சிந்தமன் இந்த பல்முகை ஆளுமைன்னு சொன்னல, அதுல ஒண்ணுதான் அந்த மருத்துவம். சரிங்க. அப்ப வந்து இங்க கலைவாணன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் பிரபாகரனுடைய தம்பி, அவர் அழைச்சிட்டு போறாங்க மருத்துவத்துக்காக. அவருக்கு காலில் வந்து ஒரு நோய் வந்துருச்சு, கீழே முட்டிக்காலுக்கு கீழே ரத்த ஓட்டமே இருக்காது.
அந்த மாதிரி சூழல்ல அங்க தஞ்சாவூர் மருத்துவமனை எல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு என்ன செய்யறதுன்னா தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில சொல்லிட்டாங்க காலை எடுக்கணும், காலை எடுத்தாலுமே உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாம் கலந்து பேசிட்டு சரி காலை எடுக்க வேண்டாம், காலை எடுத்தாலும் உத்தரவாதம் இல்லைங்கிறாங்க, அது எப்படி இருந்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு அந்த கால் அப்படியே கருகி வலி ரொம்ப துயர்பட்டா. சரி அப்போ செந்தமிழ் எல்லாம் கூப்பிடுவோம், செந்தமிழ் சித்தலேருந்து அப்படின்னு எந்த நேரம் இருந்தாலும் கிளம்பி வருவோம் அப்ப தஞ்சாவூர்ல இருந்து சிதம்பரம் வந்து பாப்பாப்புல வந்து பாத்துட்டு நாடி பாத்துட்டு நெத்தியில கை வச்சு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி இது பண்ணுவாப்புல. அப்படியே அந்த அவ்வளவு வலி இருந்த பையன் அப்படியே தூங்கிடுவாப்புல. இது தொடர்ச்சியா நடந்தது ஒரு நாளை இந்த முறை தஞ்சாவூர்ல இருந்து அவசர அவசரமா ஒளியிருந்திருக்காப்புல அந்த பையன் கலைவாணன். தோழர் இப்படி கஷ்டப்படுறாரு குடிக்கிறாரு அப்படின்ட்டு அவரு சிரமம் படாம ஒளியாருவாப்புல. இப்ப வரும்போது வீட்டுலதான் தங்குவாப்லையா, ஜானகிக்கு என் மனைவி ஜானகிக்கு நாடி பார்த்தாப்புல. சரிங்க நாடி பார்த்துட்டு பசி வந்தா சாப்பிடுங்க நடைமுறை இருக்குல்ல கரெக்ட்லீங்க ஊருக்கு போயிட்டாப்புல. சரிங்க போயிட்டு அடுத்த வாரமும் வராப்புல ஒரு ஏழு நாள்ல வராப்புல, அது வரைக்கும் பசிக்கல. ஓ சரிங்க நல்லா ஒண்ணும் சாப்பிடல. அதுக்கப்புறம் 16 நாள் வரைக்கும் ஜானகிக்கு பசி வரல. நாக்கு வறண்டாக்கா கொஞ்சம் தண்ணி லேசா ஒரு தண்ணி குடிச்சிருக்கப்புல. 16 நாளுமே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாப்ல, எதையும் குறைச்சிக்கல. ஒரு ஒரு நோயாளி மேலி படுக்கையில படுக்கவோ இல்ல, ஆசிரியர் பள்ளிக்கு போறதோ காலை வேலைகளை முடிக்கிறதோ இல்ல வீட்டு வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தாப்ல. அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் வியந்தாங்க 16 நாள் எப்படி பசிக்கும் அப்படின்னு எல்லாரும் வியந்தாங்க. அதுல வந்து ஒரு 12 கிலோ எடை குறைஞ்சிட்டாப்ல, ஆனா கொஞ்சம் கனமா இருப்பாப்ல. அப்படியே 12 கிலோ அப்படியே கொஞ்சம் ஸ்லிம் ஆயிட்டாப்ல, ஒடுங்கி முகம். அதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கிற கூட வேலை செய்யற ஆசிரியர்கள்லாம் எப்படி எப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி செந்தமிழ் சொன்னவனே அவங்க எல்லாம் பாக்கணும்ட்டாங்க உடனே டீச்சர்ஸ் எல்லாம். அது சரின்ட்டு கலைவாணனை பார்க்க வார வாரம் வருவாப்புல. அந்த வரும் எல்லா டீச்சர்ஸும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு 6-7 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி சாத்தியம், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், அதுக்கு நம்ம ஒத்திசைவா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கறத சொன்னாப்ல. பசி தாகம் இதெல்லாம் உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்ம உடம்பு நோய் இல்லாம தனித்து இயங்கும் அந்த தன்மையுடையது அப்படின்னு விளக்கி சொன்னதும் டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் ஆசிரியர்களும் மருத்துவம் பார்க்காங்க, மருத்துவம் கேட்டாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுநாப்ல. இப்படி போயிட்டு இருந்து அடுத்த வாரம் வரும்போது நண்பர்கள் சில பேர்த்த சொன்னிருந்தேன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு, அவங்களும் பார்க்கணும்னு வந்தாங்க. அப்படியே வளர்ந்துச்சு, அப்படியே வளர்ந்து வந்து என் நண்பர்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லுவேன் சிந்தமன வராருவாங்க அப்படின்னு, எல்லாரும் வருவாங்க மருத்துவம் பார்த்தோம். மருந்து மாத்திரையே பல பேர் நிப்பாட்டிட்டாங்க, பாட்டி நல்லா இருக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு சரியாயிருச்சு கிட்டத்தட்ட உணர்ந்து எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அப்படியே கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலகட்டத்துல ஒரு 120 பேர் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வந்து மாலை நேரத்துல பாப்போம், அப்புறம் காலையில இருந்து பாக்குற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளவு கூட்டம் மக்கள் வந்து எல்லாரையும் பாத்து காலையில இருந்து உட்காந்து 11 மணி வரைக்கும் பாப்பாப்ல. பார்த்து வாழ்வியல் இது சொல்லி கொடுப்பாப்புல அளவு வழிகாட்டு. அப்ப அந்த பாத்தீங்கன்னா அந்த எங்க தெருவே போக்குவரத்து நெரிசல் ஆயிடும், அந்த மாதிரி வாகனம் வண்டி வாகனம் நிறைய நிற்கும். எல்லாரும் ஒருத்தர் மருத்துவம் பாக்குறாரு நலமாகுது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரே பேச்சாயி போச்சு. விஐபி எல்லாம் வேற தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரம்மாண்டமா நடந்ததுன்னு வச்சுக்கலாம். மருத்துவம் 4 ஆண்டுகள் பேய் வந்து சில நெருக்கமா தொடர்ச்சியா வந்து அங்க ஒரு கலப்பணி ஆக்குவாங்க. ஒருத்தவங்க டோக்கன் போடுறது, ஒருத்தவங்க வந்து பேர் எழுதுறது, மருந்து சொல்லி கொடுக்கறது, வாழ்வியல் முறைய சொல்லி கொடுக்கறது, வாழ்வியல் வீட்டு மருந்து மாதிரி இல்லைங்களா? ஆமா, ஒரு குழு உருவாயிடுச்சு. ஜானகி மாதிரி மருத்துவத்துல பயனடைஞ்சவங்க இவங்க சேவை செய்ய இவரு வந்தாருன்னா அவங்க வந்துருவாங்க. ஆரம்பிச்சிருவாங்க சேவைன்னா அவங்களுக்கு வாழ்வியல் முறைய பழக்க வழக்க உணவு பழக்கம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மருந்து ஒரு குறிப்பு எழுதி கொடுத்துருவாரு. அந்த மருந்தை எப்படி செய்யறது, எப்படி சாப்பிடுறது, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது அவங்கவுங்களா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவங்களா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு குழு உருவாயிடுச்சு தொடர்ச்சியா. செந்தமிழுக்கு ரசிகர்கள் மாதிரி ரசிகர்கள் இங்க சரி சென்னை ஒண்ணு ஏற்படுத்துவோம், மாற்று அமைப்பா மாற்று சமூகமா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசி ஒரு சென்னை சமூகம் இங்கதான் சிறப்பத்துல உருவாச்சு. ஃபர்ஸ்ட் முதல் மாதிரி சென்னை சமூகம் உருவாகி ஒரு நல்ல உரை நிகழ்த்தணும் இங்க. நல்ல அரங்கு நிறைந்த கூட்டமா இருந்தது. சக்கரை நோயை பத்தியான கேள்வி வந்து அதுக்கு தெளிவா பண்ணி அதுக்கப்புறம் தான் அது இனிப்பு நூல் வந்தது. நிறைய மருத்துவத்துல பாக்கும்போது பல பேருக்கு பல உதவி செஞ்சிருக்காப்ல. இப்ப வசதி இல்லாதவங்க தெரியும், பாக்கும்போதே தெரியும், இல்ல அவங்க பேசும்போது தெரியும். அவங்களுக்கு எல்லாம் கட்டணம் வாங்க வேணாண்டுவாரு. வெளியே அவரு 100 ரூபா வாங்கிட்டு இருந்தா அப்புறம் 100 ரூபாய் ஆக்கணும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சத்து குறைவா இருக்காங்க. அவங்களுக்கு உணவுப் பொருள் கொடுத்துருங்கன்ட்டு இந்த பவனகுமார் வந்து உணவுப் பொருள் எல்லாம் அங்க விற்பாரு. இந்த சிறுதானியங்கள், நாட்டு சர்க்கரை பொருள் எல்லாம் அங்க விற்பனை செஞ்சிட்டு இருப்பாரு. அவருக்கு சொல்லிடுவது இவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா மதிப்புல சிறுதானியங்கள் கொடுங்க. சில பேருக்கு என்ன வெண்ணெய் வாங்கி கொடுக்க சொல்லுவாரு. 1 கிலோ வெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க நெய் சேர்த்துக்கணும், உடம்பு சத்து இல்லாம இருக்காங்க. அப்பயே ஒரு கருணையோட ஒரு அரவணைப்பு நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் தெரியும் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற மாதிரி தான் அவருக்கு உதவி செய்யறது. சிலருக்கு 10,000 ரூபாய்லாம் பணம் கொடுத்துருக்காப்ல. பணம் கொடுத்து நீங்க வச்சுட்டு குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவருக்கு ஒரு கருணையும் ஏதாவது உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணமும் ஒரு தொடர்ந்து இருக்கிறத நான் பார்த்தேன். ஆசான் மருத்துவம் பார்க்க சிதம்பரம் வந்தப்ப நிறைய பேருக்கு உடல் நலமடைந்ததுன்னு சொன்னீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுங்களா? கண்டிப்பாமா. இங்க சிதம்பரத்துல எங்க வீட்டுல வச்சுதான் மருத்துவம் பாத்துட்டு இருந்தாரு. சரிங்க. அப்ப லலிதான்னு ஒரு பெண்மணி, அவங்க நண்பருடைய மனைவி. அவங்க அவங்களுக்கு உடல் பருமன், முட்டி வலி, அந்த மாதிரி பல தொந்தரவு. அவங்களால அசைய கூட முடியல ஒரு கட்டத்துல. அப்ப ஒரு கணவரும் ஒரு மகனும் ரெண்டு பக்கமும் கைத்தாங்களா வீட்டு வாசல்ல ஆட்டோல இறக்குறாங்க. வாசல்ல இறக்கி உள்ள வீட்டுக்குள்ள கூட வர முடியல. அவங்களால கைத்தாங்களா ரெண்டு பேர் தூக்கி கூட அவங்களால வர முடியல. அப்படி வர முடியாத நிலையில அப்படியே முட்டி போட்டுறாங்க. அவனால நிக்க முடியல, கால் ஊன முடியல. அப்படியே முட்டி போட்டு கையை தாங்கி அப்படியே ஊர்ந்து வராங்க வீட்டுக்கு வாசல்ல. ஒரு 10 அடி தூரம் ஊர்ந்துதான் உள்ள வந்தாங்க. வந்து மருத்துவம் பார்த்த உடனே திரும்ப போகும்போது நடந்து போனாங்க. அது அவங்க அறியல. அவங்களுக்கு நடந்து போய் வீட்டுல
சமையல் வேலை, தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு ஏஞ்சி சமையல் வேலை எல்லாம் பாத்துருக்காங்க. அவங்க அம்மா இருந்தவங்க அறிந்து போய், என்னம்மா என்னாச்சு, நல்லா நிலைமை நல்லாயிட்ட போறதுக்கு சமையல்லாம் பாக்குற அப்படின்னா, அவங்க உணர்ந்து திரும்ப ஒரு ஒரு மணி நேரத்துல ஓடிறாங்க அங்கிருந்து வீட்டுலேருந்து எங்க வீட்டுக்கு. அவர் கணவரும் நடந்தே வராங்க, அவங்க அவங்க கணவரும் பின்னாடியே வராரு. வந்து ஆசான வணங்கிட்டு, எனக்கு நான் நல்லா ஆயிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு வாய்விட்டு சொல்றாங்க. அப்புறம் அவர் கணவர் அதிர்ச்சி ஆகி, இது என்னங்க மருத்துவம் இப்படி உடனடியா சரியாவுது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவரும் அறிந்து போனாரு. அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அது இன்னொன்னு, ஜானகிக்கு சொல்லியிருந்தால ஒரு 16 நாள் சாப்பிடல வசிக்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி வித்யாலட்சுமின்னு ஒருத்தங்க, அவளும் உடல் பருமன், அவங்களும் பல தொந்தரவுல இங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து 40 நாள் 50 நாள் கிட்டத்தட்ட பசி வரல. அப்படியே இருந்துருக்காங்க. இருந்து அப்படியே ஆளு தேவையில்லாத கழிவுலாம் வெளியாகி ரொம்ப ஆள் ஸ்லிம்மா மெலிஞ்சு போய் முகம் பொலிவு வந்துடுச்சு. அதுமாரி ஒரு சிலருக்கு அப்படின்னு நலமடைஞ்ச பிறகுதான் சொல்லுவாங்க. நலமடைஞ்சிட்ட பிறகு இப்ப மறுபடி போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா கட்டி கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட 30 வருஷமா நான் வந்து தீராத பிரச்சனையில இருந்தேன், மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். ஐயாட்ட வந்து ஒரு 15 நாள்ல அது நலமடைஞ்சிட்டேன் நானு. என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்ல என்கிட்ட சொல்லிட்டு, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்களை சொல்ல முடியும் மருத்துவத்துல. அதாவது நல வழிகாட்டல வந்து அவ்வளவு பேர் நலமடைஞ்சாங்க சிதம்பரத்துல. அது மயிலாடுதுறை பக்கம், கும்பகோணம், இந்த பக்கம் விழுப்புரம், இப்படிலாம் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்புறம் மயிலாடுதுறையில இருந்து நிறைய வர ஆரம்பிச்சோடனே அங்கேயும் வந்து நீங்க பாக்கணும்னு சொல்லி அந்த மக்களுடைய வேண்டுகோள். அப்புறம் ஆசான் ரொம்ப நாள் ஒத்துக்கல, அவ்வளவு தூரம் எல்லாம் வேணாங்க இங்கேயே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சிரமப்பட்டு வர்றத பாத்துட்டு அப்புறம் சரின்ட்டு, சரி அங்கேயும் பாப்போம்னு சொல்லி அங்கேயும் வர வாரம் போனோம், மயிலாடுதுறைக்கும் போனோம். அப்ப மயிலாடுதுறைக்கும் வார ஒரு நாள் மருத்துவம் பாத்திருக்காரு. ஆமா 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 ஆமா, அங்க ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு அவருடைய முன்னெடுப்புல அவரு ஒரு மடம் ஒண்ணு இடம் பிடிச்சு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அங்க ஒரு பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரு நலமடைஞ்சவர் தான். நலமடைஞ்சதுல எல்லாருக்கும் அது பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பையில வந்து சிட்டி எழுதி வச்சிருப்பாரு. இன்ன கிழமையில செந்தமிழன் வருகிறாரு, இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு பேப்பர்ல எழுதி வச்சுப்பாரு. அவர் பாக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, ஒரு பிரச்சார பீரங்கி மீறி பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த இப்ப வியாழக்கிழமை வராருன்னா அவரு மறுபடி வெள்ளிக்கிழமையில இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாரு. வியாழக்கிழமை வராரு, வியாழக்கிழமை வராருன்னு சொல்லிட்டு மத்த நாட்கள்லாம் அங்க மயிலாடுதுறையிலயும் நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கேயும் நிறைய பேர் நலமடைஞ்சாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அடுத்த நிலை என்ன, நலமடைஞ்சவங்களும் திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தான் நல்லா ஆயிடுச்சு இல்ல ஏன் நீங்க வரீங்க அப்படின்னு ஆசான் கேட்டாரு. இல்லைங்க, உங்களை வந்து பாத்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கு, அதுக்குதான் வந்தேன், அதுக்குதான் வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் செந்தமிழனால ஏத்துக்க முடியல. இது என்னடா, இது பல சாமியாருங்க பல மருத்துவர்கள் இப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். அது மாரி இங்க உருவாயிடக்கூடாது. ஒரு பக்தியோ ஒரு நம்பிக்கை இருக்கலாம்,
ஆனா அபிர்விதமான நம்பிக்கையை வச்சு அது ஒரு ஆயிடக்கூடாது. ஒரு ஒரு சாமியார ஒரு சித்தரை எப்படி மக்கள் பாப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நம்மள பாத்துற கூடாது, இது சரியில்லை அப்படின்னு ஒரு யோசிக்கிறாரு, முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம மருத்துவம் இனிமே காசு வாங்காம பாக்கணும் அப்படிங்கிறாரு, திடீர்னு அறிவிக்கிறாரு. எனக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி, என்ன இப்ப இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா இது வரைக்கும் நம்ம ஏதோ கட்டணம் வாங்கணும், இது மேற்கொண்டு இனிமே கட்டணம் வாங்க கூடாது அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம தீர்வை நோக்கி பயணிக்கணும்னு அப்படின்றாரு. என்னப்பா தீர்வுனா, தொடர்ந்து நம்ம மருத்துவம் பார்த்துக்கிட்டு கையை பிடிச்சு பார்த்துட்டு மருந்து சொல்லிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்க கூடாது. அது அடுத்த கட்டமா வந்து மக்களுக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்துடணும் அப்படின்றாரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, சாத்தியம் அப்படின்னாட்டு அப்புறம்தான் மிளகு கஷாயம், பூண்டு பாகு, குப்பைமணி நீர், கடுக்கா நீர், இதெல்லாம் மருந்துகளை எப்படி செய்முறைன்னு செய்யவே செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க, நீங்களே நலமடைஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு கொண்டு வர்றாரு. மருத்துவத்தை மக்களுக்கு சொல்றாரு, உடம்புனா இதுதான், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு, இது நீங்களே வீட்டுல பாத்துக்கலாம், நான் தேவையில்லை, தொடர்ந்து நான் உங்களோட இருக்கவும் முடியாது, நான் தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பேன், உங்களை நலமடைய வைப்பேன் அப்படின்னா அது வணிகம் ஆயிடும், அந்த வணிக நிலைக்கு என்னால செல்ல முடியாது, நான் தொடர்ந்து வரமாட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு முறை நீங்க எனக்கு வேண்டுகோள் வச்சாலும் தொடர்ந்து மருத்துவத்தை என்னால தொடர முடியாதுன்னு மக்கள் முத்தியிலே சொல்லிட்டாரு. சரி, ஆமா, எல்லாருமே எல்லாம் அதிர்ச்சி ஆகி கிராமம்லாம் சில பேர் கத்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நாங்க என்ன அவரு அப்படின்னு, நான் அப்படிலாம் விட்டுட்டு போலைங்க, உங்களுக்கு மருத்துவத்தை சொல்லித்தரேன், நீங்க எப்படி நீங்க உங்களை தகவல் வச்சுக்கணும், உங்களை எப்படி நீங்க குணப்படுத்திக்கணும்னு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மருத்துவத்தை அப்படியே குறைச்சாரு. வாரம் ஒரு வாட்டி வந்தது, பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்தது வர்றதாக்குனாரு. சரிங்க, அப்புறம் மாசம் ஒரு தடவை, மாதம் மாதம் வர்றது அப்படின்னு சொல்லி அப்படியே குறைச்சாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல சுத்தமா வர்றது இல்லை, மருத்துவம் பாக்குறது இல்ல அப்படின்னு நிறுத்திட்டாரு இல்லைங்களா. ஆமா ஆமா, நிறுத்தினதுக்கு காரணம் இதுதான், என்ன நலமடைஞ்சாலும் நலமடையாட்டினாலும் வர்றாங்க. ஏன்னு கேட்டா அவங்களை பார்த்தா போதும், உங்கள்கிட்ட ஏதோ இருக்கு, எனக்கு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த போக்கை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. சரிங்க, அப்புறம்தான் அப்படியே அந்த நல வழிகாட்டல் வடிவத்தையே மாத்துறாரு. சரி, மரபு குடல்ல ஊர் சந்தையில நல உரைன்னு தொடங்குறாரு, நல உரை தொடங்குறாரு. அப்படியே ஒரு 300-400 பேரை உட்கார வச்சு, ஆயிரக்கணக்கான பேரை உட்கார வச்சு, சரி மருத்துவம்னா என்ன, உடல்னா என்ன, 50 கொள்கை, வாதம் பித்த கபம், முப்பொருள், இதெல்லாம் விளக்குறாரு, விளக்கி நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்க, இதுதான் மக்களை வழி நடத்துறதுக்கு, மக்களை நல வழி காட்டுறதுக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி நல உரை, நல உரைன்னு நிறைய நீங்க உங்களுக்கு தெரியும், மகளிர் நலம், குழந்தைகள் நலம், தோல் நலம், கண் நலம், அப்படி பல நல உரைகளை நிகழ்த்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதை சிதம்பரத்துலயும் செஞ்சோம், சென்னையில மட்டும் இல்லாம சிதம்பரத்துலயும். ஆமா, மரபு குடல் நடத்தணும், ஊர் சந்தை நடத்தணும், அதுல ஒரு நல உரை இருக்கும். சரி, அது மாதிரி ஒரு அடுத்த கட்ட வடிவத்துக்கு யோசிச்சாரு ஹசன். சரி, அதனுடைய வெளிப்பாடு தான் மருத்துவத்துக்கு கட்டணம் வாங்குறது இல்லைன்னு சொன்னது. அப்புறம் படிப்படியா மருத்துவம் பாக்குறத குறைச்சது. அப்ப கூட நான் சொன்னேன், மக்களை சந்திக்கணுமே சென்றா நம்ம இப்படி போறது சரியில்லையே அப்படின்னு கூட நான் சொன்னப்ப,
தீர்வு, அது தீர்வை நோக்கிய பயணமா இருக்காதுன்னு தீர்வை நோக்கணும். மக்களுக்கு நாடி பிடிச்சு மருந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா அது தீர்வு இல்லை. மருத்துவங்கிறது ஒரு ஒன்றும் இல்லை, மருத்துவங்கிறது ஒன்றும் இல்லை. தொந்தரவுகள் வரும், அது எப்படி சீர் செஞ்சுக்கிறதுன்னு நம்ம மரபில் இருக்கு. அப்படி ஒரு இயல்பா, அப்படி ஒரு எளிமையான விஷயமா ஆக்கணும். இதை பெருசாக்க கூடாது அப்படின்னு என்ன புரிய வச்சாரு, எனக்கு புரிய வச்சாரு. மக்களுக்கு மருத்துவம் ஒரு சுமையா ஆயிடக்கூடாது. இப்ப அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவருடைய சிந்தனை அப்படி இல்லை. நம்ம மருத்துவமே எளிமையான மருத்துவம், அந்த எளிமையான மருத்துவமும் சுமையாயிடக்கூடாது. ஒரு ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையா வந்துடக்கூடாது. ஒரு இயல்பா இருக்கணும். மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மக்களே தெரிஞ்சுக்கணும், மக்களே மருத்துவம் பார்த்துக்கணும். அதுதான் நம்ம ஆரம்பத்துல பாட்டி வைத்தியம் எல்லாம் வீட்டுல இருந்தது. சின்ன சின்ன சொந்தரவுகள் எல்லாம் இங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க, ஆலோசனை கேட்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சரி பண்ணிப்பாங்க. அதைதான் மீண்டும் ஒரு வலியுறுத்தினாரு. அந்த வழியிலதான் அவரும் சென்றார். இப்ப நிறைய மக்கள் வந்தாலும் மருத்துவத்தை கட்டணம் வாங்கி பாக்குறத சன் விரும்பல. ஆனா மருத்துவம் மட்டுமே பாத்துட்டு இருந்திருந்தா இவ்வளவு நூல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல இல்லைங்களா? ஆமா, அதுவே பெரிய வேலையா இருந்திருக்கும் நமக்கு. ஆயிரக்கணக்கான பேர் ஏற்கனவே வந்திருந்தாங்க, இப்ப லட்சக்கணக்கான பேருக்கு மருத்துவம் பாக்குற மாதிரி ஆயிருக்கும். ஆமாங்க, ஆமா. பாக்குற பின் தான் பல நலக்கூடல்கள் எல்லாம் நடத்தி இருக்காரு. அதுல நலக்குடல்ல உரை, நல உரை நடத்தி அந்த நல உரையெல்லாம் தான் இன்னைக்கு நூலா வந்திருக்கு. ஆமாங்க, அடுக்கலை மருந்தகம்னு ஒரு புத்தகம் கூட வெளிவந்தது. அதுக்காக தான் அதை கொண்டு வந்தாரு. மக்களே இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவை நிறைவேறிடும். எல்லா மருந்தும் அதுல இருக்கு. மிளகு கஷாயத்துல இருந்து செய்முறை எல்லாமே இருக்கு அதுல. ஆமா, அந்த அடுக்கலை மருத்துவத்துல. அதுக்காக தான் அந்த புத்தகம் கொண்டு வந்தாரு. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா வந்தது? சரிங்க, மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு நிலையில தான் நம்ம இருக்கணும். அதே சமயம் அது ஒரு பொருளாக்க கூடாது, ஒரு வணிகம் ஆக்க கூடாது அப்படிங்கறதுல அது உறுதியா இருந்தாரு. அதனாலதான் மருத்துவத்தை நிறுத்தணும்னாரு. மருத்துவத்தை சிதம்பரத்தை நிறுத்தினாரு. மருத்துவம் பாக்குறத நிறுத்தல அவரு. சரிங்க, மருத்துவம் இன்னைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா கட்டணம் வாங்குறது இல்ல. ஆமாங்க, ஏதோ இதனால வரைக்கும் நம்ம கட்டணம் வாங்கணும், இனிமேல் அந்த கட்டணமும் வாங்க கூடாது, இந்த போக்கையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு. அது மாதிரி அவருடைய சிந்தனையும் அவருடைய செயல்பாடு நடைமுறையும் ரொம்ப அற்புதமா ஒரு அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த வடிவத்துக்கு சரியா போயிருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த நலவுரைகள் அவருடைய சிந்தனை என்னன்னா, ஒரு ஒரு நூத்துக்கணக்கான பேர் உட்கார வச்சு மருத்துவத்தை சொல்லி கொடுக்கணும்னு தான் தொடங்கினாரு. அது வந்து ஒவ்வொரு நலவுரையா வந்து அமைஞ்சது. சரி, அதுதான் இன்னைக்கு நமக்கு நூலா இருக்கு. ஆமா, பிண்டத்தை பேசும்போது அண்டத்தை பேசி ஆகணும், உடலை பேசும்போது அந்த இந்த ஸ்பேஸ பேசி ஆகணும் அப்படிங்கும் போது எல்லா தகவலும் அவருக்கு வந்து உணர்த்தப்பட்டு அதுதான் இன்னைக்கு நூலா இருக்கு. ஒரு வாரியா உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அது ஒரு பயனா இருக்கு. சரி, இப்ப சிதம்பரத்தில் நடந்த நலக்கூடல் உரைகள் கலந்துரையாடல் எல்லாம் கேட்டாலே நமக்கு புரிய, 4 வருஷமா வழிகாட்டல்களை சொல்லி கொடுத்தோம், மக்கள் கத்துக்கலன்னு ஒரு சின்ன வருத்தம் கூட அவர் பேச்சுல, அந்த நலக்கூடல் சிதம்பரத்துல பேசியிருப்பாரு இல்லைங்களா, அந்த பேச்சுல எல்லாம் நல்லா தெரியும். மக்கள் திரும்ப திரும்ப ஆசான்ட்டு வந்து மருத்துவம் பாக்குறத அவர் விரும்பல. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் தனி பொறுப்பு இருக்கு, அவங்க உடம்ப அவங்களே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முப்பொருள் கொள்கை. மக்கள் ரொம்ப சார்ந்து இருக்கணும்னு நினைச்சா எதிர்காலத்துல ரொம்ப சிக்கல் ஆயிடும்னு தொடர்ந்து நிறைய வகுப்புல அறிவுறுத்திட்டேதான் இருந்தாரு. அதே மாதிரியான சூழல் தான் பெருந்தொற்று காலத்துல, யாரு யாரையும் சந்திக்கவே முடியாம 1 வருஷத்துக்கு மேல இருந்தது இல்லைங்களா? ஊரடங்கு நேரத்துல பார்த்தா ஆசானோட நூல்களும்
இணையம் மூலமா செம்மை நல வகுப்புகளும் இந்த இதெல்லாம் தான் மக்களை வழி நடத்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க. நன்றிமா.